இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, லெமன் போட்டு ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் தக்காளி 3, 2 லெமன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, இதில் கொஞ்சம் மிளகு போட்டுப்போம். அது கூட கொஞ்சம் சீரகம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். அதனோட கொஞ்சம் துவரம்பருப்பு, இது 2 பச்சை மிளகாவை உடச்சி போட்டுக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். இதை அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இதை அரைச்சிட்டோம் ஒன்று பாதியமாக. அது கூட ஒரு சின்ன பூண்டு, முழு பூண்டு பல்லு பல்லாக எடுத்துக்கணும், உரிக்கலாம் தேவையில்லை. அப்படியே இதில் போட்டு அதையும் அரைச்சிக்குவோம். ஏன் பூண்டு அப்புறம் போட்டேன்னா, பூண்டு அது கூட போட்டால் ரொம்ப மசிஞ்சிடும். அதுக்காக தான் பூண்டு லேட்டாக போட்டேன். ரசம் செய்வோம். இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்குவோம். அதில் லெமன் புழிஞ்சு விட்டுக்குவோம். ஏன் புளி போடாமல் லெமன் போடுறேன்னா, புளி நிறையா சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல்ன்றாங்கல்லவா, அதுக்காக லெமனில் செய்யுது. நான் லெமனில் காரக்குழம்பு கூட செய்வேன், புளி இல்லாமல் செய்கிறது. ஃபுல்லாக புழிஞ்சிட்டோமா, இதையும் புழிஞ்சிடும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி கையால் தான் மசிச்சு விடணும். நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து கையிலேயே மசிச்சு விட்டுருவோம். இதை செய்து பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு மட்டும் நீங்களே யோசிப்பீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் அரைச்சி வச்சதையும் இதில் போட்டுக்கும். இது செய்து பாருங்கள். இது பிடிச்சிருந்தா, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கும், கல் உப்பு தாளிச்சிருவோம். இப்போ வானல் வச்சுருக்கோம், அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கும் தேவையான அளவுக்கு. கொஞ்சம் ஊற்றினா போதும் ரசத்துக்கு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். அப்படியே கொஞ்சம் கடுகு தம்பி போட்டு புரிஞ்சிச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கும். மிளகாய் ஒரு 2 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், அது போட்டுக்கேன். இல்லை கட்டி பெருங்காயம் தட்டி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரசத்தை, இதில் ஊற்றிடுவோம் ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை. ஒரு லைட்டாக கொதி, ரசம் எப்படி கொதி வரணுமோ அந்த மாதிரி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடணும். சுவையான லெமன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் தேங்காய் ஒரு 10 போடலாம். ஏன்னா ஒரு 10 தேங்காய் போட்டேன்னா ஒரு வேளை தான் வச்சு சாப்பிட முடியும். ஏன்னா நைட்டுக்குள்ளே திடீர்னு வீணாயிடும் அல்லவா, அதனால் தேங்காய் போடலை. லெமன் ரசம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள்.